أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அலிஃப் லாம் மீம். ரோம் தோல்வி அடைந்திருக்கிறது அருகிலுள்ள பூமியில். ஆனால் அவர்கள் ரோமர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றியடைவார்கள். சில வருடங்களுக்குள்ளேயே இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் வெற்றி தோல்வி குறித்த அதிகாரம் அல்லாஹுவுக்குத்தான். ரோமர்கள் வெற்றி பெறும் அந்நாளில் மூமீன்கள் மகிழ்வடைவார்கள். அல்லாஹுவின் உதவியினால் வெற்றி கிடைக்கும். அவன் தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான். மேலும் யாவரையும் மிகைத்தவன், மிக்க கிருபையுடையவன். இது அல்லாஹுவின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறமாட்டான். ஆனால் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்து அதன் வெளித்தோற்றத்தையே அறிகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இது பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் இவ் இரண்டிற்கு இடையில் உள்ளவற்றையும் உண்மையையும் குறிப்பிட்ட ஒரு தவணையையும் கொண்டல்லாமல் அவன் படைக்கவில்லை. எனினும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் தங்கள் இறைவன் சந்திப்பை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் பூமியில் சுற்றி பயணம் செய்து அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களும் பூமியில் விவசாயம் செய்தார்கள். இன்னும் இவர்கள் அதை உழுது பண்படுத்தியதை விட அவர்கள் அதை அதிகமாகவே உழுது பண்படுத்தி இருந்தார்கள். அவர்களிடமும் அவர்களுக்கான இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டு அவற்றை பரிகசித்துக் கொண்டும் இருந்ததனால் தீமை செய்தவர்களின் முடிவும் தீமையாகவே ஆயிற்று. அல்லாஹ்தான் படைப்பை துவங்குகிறான், பின்னர் அவனே அதை மீட்டுகிறான், பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மேலும் இறுதி நேரம் நிலை பெறும் நாளில் குற்றவாளிகள் நம்பிக்கை இழந்து துன்பமடைவார்கள். அப்போது அவர்கள் இணை வைத்தவற்றில் எதுவும் அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக இராது. இணை வைத்த அவர்களும் தாங்கள் இணை வைத்தவற்றை நிராகரிப்போராகி விடுவார்கள். மேலும் இறுதி தீர்ப்பிற்குரிய நாள் நிலை பெறும் போது அந்நாளில் அவர்கள் நல்லோர் தீயோர் என பிரிந்து விடுவார்கள். ஆகவே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காவில் மகிழ்விக்கப்படுவார்கள். இன்னும் எவர்கள் நிராகரிப்பவராகி நம்முடைய வசனங்களையும் மறுமையின் சந்திப்பையும் பொய்ப்பித்தார்களோ அத்தகையவர்கள் வேதனைக்காக கொண்டு வரப்படுவார்கள். ஆகவே மூமீன்களே, நீங்கள் மாலையிலும் நீங்கள் காலையிலும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருங்கள். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும். மேலும் இரவிலும் நீங்கள் லுஹருடைய நேரத்தில் ஆகும் பொழுதும் அல்லாஹுவை துதியுங்கள். அவனே உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான், உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளிப்படுத்துகிறான். இந்த பூமியை அது இறந்தபின் உயிர்ப்பிக்கிறான். இவ்வாறே மறித்தபின் மறுமையில் நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள். மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாய் பூமியின் பல பாகங்களில் பரவியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்கு உரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கு இடையே உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்துக்கு நிச்சயமாக அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதிலும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளன. நிச்சயமாக அதிலும் கற்றறிந்தோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் இரவிலும் பகலிலும் உங்களுடைய ஓய்வும் உறக்கமும் அவன் அருளில் இருந்துள்ள உங்கள் தேட்டமும் அவனுடைய அத்தாட்சிகள் இன்றும் உள்ளன. செவியுறும் சமூகத்துக்கு நிச்சயமாக அதிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும் பிறகு வானத்திலிருந்து மழை பொழியச் செய்து அதை கொண்டு பூமியை அது வறண்டு இறந்த பின்னர் உயிர்ப்பிப்பதும் அவன் அத்தாட்சிகளில் இன்றும் உள்ளன.
நிச்சயமாக அதில் சிந்தித்து உணரும் சமூகத்துக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகள் நின்றும் உள்ளன. பின்னர் ஓர் அழைப்பை கொண்டு அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே உரியவை, எல்லாம் அவனுக்கே கீழ்ப்படிந்து நடக்கின்றன. அவனே படைப்பை துவங்குகின்றான், பின்னர் அவனே அதை மீட்டுகிறான். மேலும் இது அவனுக்கு மிகவும் எளிதேயாகும். வானங்களிலும் பூமியிலும் மிக்க உயர்ந்த உதாரணம் அவனுக்கு உரியதே. மேலும் அவன் மிகைத்த வல்லமை உடையவன், ஞானம் மிக்கவன். உங்களிலிருந்தே அவன் உங்களுக்காக ஓர் உதாரணத்தை எடுத்துக் கூறுகிறான். உங்கள் வழக்கரம் உரிமைப்படுத்திக் கொண்டவர்களில் அடிமைகளில் எவரையும் நாம் உங்களுக்கு அளித்திருப்பதான சம்பத்தில் உங்களுடன் பங்காளிகளாக ஆக்கிக் கொண்டு அதில் அவர்களுடன் சமமாக இருக்கிறீர்களா? உங்களை போன்றோருக்கு பயப்படுவதைப் போல் அவர்களை பயப்படுகிறீர்களா? அவ்வாறாகவே நாம் நம் அத்தாட்சிகளை சிந்தித்து உணரும் சமூகத்துக்கு விவரிக்கிறோம். எனினும் அநியாயக்காரர்கள் கல்வி ஞானமில்லாமல் தம் மனோ இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள். ஆகவே இவர்களை அல்லாஹ் வழிகடச் செய்தானோ அவர்களை நேர்வழியில் கொண்டு வருபவர் யார்? மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோரில் நின்றும் எவரும் இலர். ஆகவே நீங்கள் உம் முகத்தை தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துவீராக. எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும். அல்லாஹுவின் படைத்தலில் மாற்றம் இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும். ஆனால் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். நீங்கள் அவன் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள். அவனிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். தொழுகையையும் நிலைநிறுத்துங்கள். இன்னும் இணை வைப்போருடன் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களில் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதைக் கொண்டே மகிழ்வடைகிறார்கள். மனிதர்களுக்கு பசி, நோய், வறுமை, பஞ்சம் போன்ற ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் தங்கள் ரப்பிடம் முகம் திரும்பி அதை நீக்கி அருள அவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிறகு அவன் தன்னிடம் இருந்து ரஹ்மத்தை சுவைக்கச் செய்தால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ரப்புக்கு இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அருளியதற்காக நன்றி செலுத்தாமல் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கட்டும். நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொண்டிருங்கள். விரைவில் இதன் விளைவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லது அவர்கள் இணை வைத்து வணங்குவதற்கு ஆதாரமாக கூறக்கூடிய ஏதாவது ஓர் அத்தாட்சியை நாம் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோமா? இன்னும் நாம் மனிதர்களை நம் ரஹ்மத்தை ருசிக்க அனுபவிக்க செய்தால் அவர்கள் அதை கொண்டு மகிழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முன்னரே செய்துள்ளதை கொண்டு ஒரு தீங்கு அவர்களுக்கு சம்பவித்து விட்டால் அவர்கள் நிராசைப்பட்டு விடுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஆகார வசதிகளை விசாலமாக்குகிறான், தான் நாடியோருக்கு சுருக்கியும் விடுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக ஈமான் கொண்டுள்ள சமூகத்துக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆகவே உறவினர்களுக்கு அவர்கள் பாத்தியதையை கொடுத்து வருவீராக. அவ்வாறே ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவரவர்க்குரியதை கொடுத்து வருவீராக. இவர்கள் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு இது மிக்க நன்மையுடையதாகும். அவ்வாறு கொடுத்து வருபவர்தாம் வெற்றியாளர்களாவார்கள். எதை மற்ற மனிதர்களுடைய முதல்களுடன் சேர்ந்து உங்கள் செல்வம் பெருகும் பொருட்டு நீங்கள் வட்டிக்கு விடுவீர்களானால் அது அல்லாஹுவிடம் பெருகுவதில்லை. ஆனால் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி ஜக்காத்தாக எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது அல்லாஹுவிடத்தில் பெருகும். அவ்வாறு கொடுப்போர்தாம் தம் நற்கூலியை இரட்டிப்பாக்கிக் கொண்டவர்கள் ஆவார்கள். அல்லாஹ்தான் உங்களை படைத்தான், பின் உங்களுக்கு உணவு வசதிகளை அளித்தான். அவனே பின்னர் உங்களை மரிக்கச் செய்கிறான், பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடியதாக உங்கள் இணை தெய்வங்கள் இருக்கிறதா? அல்லாஹ் மிகவும் தூயவன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் மிகவும் உயர்ந்தவன். மனிதர்களில் கைகள் தேடிக்கொண்ட தீ செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றின. தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள்,
அவற்றில் சிலவற்றை உலகிலும் அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்கிறான். பூமியில் நீங்கள் சுற்றி திரிந்து உங்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்களில் பெரும்பாலோர் இணை வைப்பவர்களாக இருந்தனர் என்று நபியே நீர் கூறும். ஆகவே அல்லாஹ்விடம் இருந்து எவரும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் நீர் உம் முகத்தை நிலையான மார்க்கத்தில் நிலைநிறுத்துவீராக. அந்நாளில் அவர்கள் நல்லோர் தீயோர் என பிரிந்து விடுவார்கள். நிராகரிப்பவன் தன் நிராகரிப்பின் விளைவை அனுபவிப்பான். எவர் சாலிகான நல்ல அமல்களை செய்கின்றாரோ அவர்கள் தங்களுக்கே நன்மையை சித்தப்படுத்திக் கொள்கிறார்கள். ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கே அவன் தன் அருளிலிருந்து நற்கூலி கொடுக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை நேசிக்க மாட்டான். இன்னும் நீங்கள் அவன் ரஹ்மத்திலிருந்து சுவைப்பதற்காகவும் கப்பல் தன் உத்தரவினால் கடலில் செல்வதற்காகவும் தன் அருளை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இவற்றுக்கெல்லாமாக நன்மாராயம் கூறிக்கொண்டு வருபவையாக காற்றுகளை அனுப்புகிறானே, அதுவும் அவன் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். மேலும் நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் தூதர்களை அவர்களுடைய சமூகத்தினரிடம் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடத்தில் வந்தார்கள். பிறகு அத்தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்ட குற்றவாளிகளிடம் பழி வாங்கினோம். மேலும் மூமீன்களுக்கு உதவி புரிதல் நம் கடமையாகும். அல்லாஹுதான் காற்றுகளை அனுப்பி அவற்றால் மேகத்தை ஓட்டி பிறகு அதை தான் நாடியபடி வானத்தில் பரத்தி பல துண்டங்களாகவும் ஆக்கிவிடுகிறான். அதன் மத்தியிலிருந்து மழை வெளியாவதை நீர் பார்க்கிறீர். பிறகு அவன் அதை தன் அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது வந்தடைய செய்யும் போது அவர்கள் மகிழ்ச்சியான நற்செய்தி பெறுகிறார்கள். எனினும் அவர்கள் மீது அம்மழையானது இறங்குவதற்கு முன்னரும் அதற்கு முன்னரும் மழையின்மையால் அவர்கள் முற்றிலும் நிராசைப்பட்டிருந்தனர். நபியே, அல்லாஹுடைய ரஹமத்தின் இத்தகைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பீராக. வறண்டு மறித்த பிறகு பூமியை அவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான்? இவ்வாறே மறித்தவர்களையும் அவன் நிச்சயமாக உயிர்ப்பிப்பவனாக இருக்கின்றான். மேலும் அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். ஆனால் வறண்ட ஒரு காற்றை நாம் அனுப்பி அவர்கள் அதன் காரணத்தினால் பயிர்கள் உலர்ந்து மஞ்சள் நிறமாவதை பார்த்தால், அதன் பின் முன்னர் நன் மழை அனுப்பியதற்கு நன்றி மறந்து நிராகரிப்போராகவே இருந்து விடுகின்றனர். ஆகவே நபியே, மரித்தவர்களையும் நிச்சயமாக நீர் கேட்கச் செய்ய முடியாது. உம்முடைய அழைப்பை புறக்கணித்து திரும்பிவிடும் செவிடர்களையும் உம்முடைய அழைப்பை நிச்சயமாக நீர் கேட்கச் செய்ய முடியாது. இன்னும் குருடர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து நேர்வழியில் திருப்புவராகவும் நீர் இல்லை. முற்றிலும் வழிபட்டவர்களாக நம்முடைய வசனங்களின் மீது ஈமான் கொள்பவர்களை தவிர மற்ற எவரையும் உம் அழைப்பை கேட்கச் செய்ய முடியாது. அல்லாஹ்தான் உங்களை ஆரம்பத்தில் பலஹீனமான நிலையில் படைக்கிறான். பலஹீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தையும் உங்களுக்கு உண்டாக்குகிறான். அந்த பலத்துக்கு பின் பலஹீனத்தையும் நரையையும் அவனே உண்டாக்குகிறான். தான் நாடியதை அவன் படைக்கின்றான். அவனே எல்லாம் அறிந்தவன், பேராற்றல் உடையவன். அன்றியும் நியாய தீர்ப்புக்கு உரிய வேளை வரும் அந்நாளில் குற்றவாளிகள் தாங்கள் இவ்வுலகில் ஒரு நாழிகையே அன்றி அதிக நேரம் தங்கியிருக்கவில்லை என்று பிரமாணம் செய்வார்கள். இவ்வாறு இவ்வுலகிலும் உண்மையில் இருந்து அவர்கள் திருப்பப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கல்வியும் நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவின் குறிப்பு ஏட்டில் உள்ளபடி நீங்கள் உயிர் பெற்று எழும் இந்நாள் வரையில் பூமியில் தங்கியிருந்தீர்களே, மரித்தோர் உயிர் பெற்று எழும் நாள் இது, நிச்சயமாக நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தீர்கள். ஆகவே அந்நாளில் அநியாயம் செய்தவர்களுக்கு அவர்கள் கூறும் புகழ் ஒரு பயனும் தரா. அன்றி அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி செய்யவும் முடியாது, வழி இராது. திடமாக இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு பலவிதமான உபமானங்களையும் நாம் கூறியிருக்கிறோம். ஆயினும் நீர் எந்த ஓர் அத்தாட்சியை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் எல்லோரும் வீண் பொய்யர்களே அன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள். அவ்வாறே இந்த அறிவில்லாதவர்களின் இருதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். ஆயினும் நபியே, நீர் பொறுமையுடன் இருப்பீராக.
நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே உறுதியான நம்பிக்கை இல்லாத இவர்கள் உம்மை கலக்கமடைய செய்ய வேண்டாம்.